அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டிகளின் பிளேஆஃப் சுற்றுக்கு ராஜஸ்தான் ராயல் அணியினரால் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ராஜஸ்தான் ராயல் அணியினர்கள் தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலிலே 5வது இடத்தில் காணப்படுகின்றார்கள். மொத்தமாக 7 போட்டிகள் விளையாடி அதிலே 3 போட்டிகளில் வெற்றியினை பெற்று 6 புள்ளிகளுடன் இந்த 5வது இடத்திலே காணப்படுகின்றார்கள். எனவே இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினர் பிளேஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டுமாயின் அவர்களுக்கு மேலதிகமாக காணப்படுகின்ற 7 போட்டிகளிலே 4 போட்டிகளிலே அவர்கள் வெல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பிளேஆஃப் சுற்றுக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகள் யுஏயில் எதிர்வரும் செப்டம்பர் 19 ஆரம்பிக்கப்பட உள்ளது. இவ்வாறு அங்கு ஆரம்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ராஜஸ்தான் ராயல் அணியிலே காணப்பட்ட முன்னணி வீரர்களான ஜோப்ரா ஆச்சர், பென் ஸ்டோக், அதே போன்று ஜோஸ் பட்லர் ஆகிய 3 வீரர்களும் இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகளில் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினர் புதிதாக ஒசன் தோமஸ், மற்றும் சம்சி, அதே போன்று கிளென் பிலிப்ஸ், எவின் லூவிஸ் போன்ற வீரர்களை வாங்கியிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் அவர்கள் இந்த வீரர்களை வைத்துக்கொண்டு மிகச்சிறந்த ஒரு பிளேயிங் லெவனை கட்டியமைப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆகவே எவ்வாறு பார்த்தாலும் இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினருக்கு மீதமாக காணப்படுகின்ற 7 போட்டிகளிலே 4 போட்டிகள் அவர்கள் வெல்ல வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. ஆகவே இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய எழுச்சி ஏற்பட்டால் எந்த அணிக்கு பாதகமாக அந்த சந்தர்ப்பம் அமையும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அது ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய 2 அணிகளுக்கு அது பாதகமாக அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சில வேளை இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினர் நாம் கூறியது போன்று 4 போட்டிகளில் வெல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ராஜஸ்தான் ராயல் அணிக்கு கீழாக காணப்படுகின்ற பஞ்சாப் கிங், கேகேஆர், எஸ்ஆர்எச் ஆகிய 3 அணிகளும் அவர்கள் பிளேஆப் சுற்றுக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகளை இழப்பார்கள். அதே போன்று முன்னிலையில் காணப்படுகின்ற ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய 2 அணிகளிலிருந்து ஒரு அணியினர் பிளேஆப் சுற்றிலிருந்து விலகுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். அவ்வாறு பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே என்னை பொறுத்தவரையில் இந்த ஆர்சிபி அணியினர் அதிகளவான வாய்ப்புகள் கொண்டமைந்ததாகவும் அதே போன்றுதான் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கும் அதிகளவான வாய்ப்புகள் கொண்டமைந்ததாகவும் காணப்படுகிறது. ஆனால் சற்று ஆர்சிபி அணியினர் முன்னிலையில் காணப்படுகின்றார்கள். ஆனால் ராஜஸ்தான் ராயல் அணியினர் உள்ளோடு வருகின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் நான் கூறியது போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அல்லது ஆர்சிபி அணியினர் விலகுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆகவே இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினருடைய வருகையின் காரணமாக இந்த மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபியிலிருந்து எந்த அணியினை விலகுவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்படுமாயின் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இந்த பிளேஆஃப் சுற்றிலிருந்து விலகுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு இன்னும் ஒரு வெற்றி தேவைப்படுகின்றது. அவர்கள் 6 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். சிஎஸ்கே அணியினருக்கு இன்னும் 2 வெற்றிகள் போதுமானதாக காணப்படுகிறது. ஆனால் ஆர்சிபி அணியினருக்கு மேலதிகமாக காணப்படுகின்ற அவர்களுடைய 7 போட்டிகளிலே 3 போட்டிகளில் வெல்ல வேண்டிய தேவை காணப்படுகிறது. அதே போன்றுதான் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கும் 7 போட்டிகளிலே 3 போட்டிகளில் வெல்ல வேண்டிய தேவை காணப்படுகிறது. ஆகவே இந்த இடத்திலே பார்க்க வேண்டியது ஆர்சிபி அணியினுடைய நெட் ரன் ரேட் அனைத்து சற்று கீழ்நிலையில் காணப்படுவதே இந்த இடத்திலே ஆர்சிபி அணியினருக்கு ஒரு பலவீனம் காணப்படுகிறது. இருப்பினும் இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினரால் பிளேஆஃப் சுற்றுக்கு செல்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. எவ்வாறான முறையில் அவர்களுடைய பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள், எதிரணிகளை எவ்வாறு கைகொள்ளப் போகின்றார்கள் என்பதனை ஒரு போட்டியில் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டுமே எம்மால் ஊகிக்கக்கூடியதாக காணப்படும். ஆகவே நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய 1வது போட்டி இந்த யுஏயில் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் எவ்வாறான முறைகளை கையாளுகின்றார்கள் என்பதனை வைத்துக்கொண்டு ஊகிக்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் ராஜஸ்தான் ராயல் அணியினரால் பிளேஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறதா என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷன் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மட்டுமின்றி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.